ஒரு தோட்டத்துல ஒரு பலசாலியான சேவல், ஒரு பலவீனமான சேவல், ரெண்டுமே ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. பலவீனமான சேவல் அடக்கமா இருந்துச்சு, ஆனா பலசாலியான சேவல் ரொம்ப திமிர் பிடிச்சி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. பலவீனமா இருக்க எல்லாருக்கும் முதலாளியா இருக்கணும்னு நினைச்சது. ஒரு நாள் அந்த பலசாலியான சேவல் பலவீனமான சேவலை போய் வம்பிழுக்குது. ஆனா பலவீனமான சேவல் அதை கண்டுக்காம அங்கேருந்து போயிடுது. அந்த பலவீனமான சேவலை தோக்கடைச்சுதான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டது அந்த பலசாலி சேவல். கூரை மேல ஏறி நின்று சந்தோஷமா கூவணிச்சு. பசியில் இருந்த ஒரு கழுகு ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தோட்டம் அது கண்ணுல படுது. தோட்டத்துக்கு காவலா இருந்த நாய் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு கூரை மேல கூவிக்கிட்டு இருந்த சேவலை அந்த கழுகு தன்னோட காலால புடிச்சு தூக்கிட்டு போயிடுது. அன்னையிலிருந்து அந்த பலவீனமான சேவல் திமிர் பிடிச்ச பலசாலியான சேவலோட கொடுமையிலிருந்து தப்பிக்குது. என்னைக்குமே நாம தான் பலசாலின்னு ஆணவத்தில் ஆடக்கூடாது. அது என்னைக்குமே நம்மளை அழிவை நோக்கி தான் கூட்டு போகும். இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.